ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க எஸ்கேபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ட்ரம்ப் அவங்களுடைய இன்னைக்கு நியூவா சைன் பண்ணிருக்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இந்த லாவோட இம்பாக்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மக்களுக்கு இதுல என்ன இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, H1s அண்ட் H4, அதுக்கப்புறம் L1 L2, அதுக்கப்புறம் H2, இந்த விசால இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஹூஎவர் வென் டு இந்தியா, ஸ்டாம்பிங் வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அவங்களால ஸ்டாம்பிங் December 31st வரைக்கும் வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய இம்பாக்ட். இதே மாதிரி ஜே விசாஸ்க்கும் இதே இம்பாக்ட் உண்டு. ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யாருக்கா இந்தியாவில் வந்துட்டு யாராச்சும் வெக்கேஷன் போயிருந்தாங்க, அவங்க ஸ்டாம்பிங் வாங்க வேண்டியது இருந்ததுன்னா அவங்களால கண்டிப்பாக December 31st வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. தே ஆர் லாக்ட். இப்போ நான் வந்து H1B விசால யூஎஸ்குள்ள இருக்கிறேன், யூஎஸ்லேருந்து கனடா போகிறேன் அப்படின்னு நான் திருப்பி வரலாமா? என்கிட்ட வேலிட் I-97 இருந்துச்சுன்னா, வேலிட் ஸ்டாம்ப்டு விசா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போயிட்டு திரும்ப வரலாம், அஸ் லாங் அஸ் இஃப் யூ ஃபாலோ த கோவிட் ரூல்ஸ். ஸோ நான் வந்து H4 வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து H4 ஸ்டாம்ப் ஆயிருக்கு. நான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிருந்தானா நான் திருப்பி வரலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, யூஎஸை விட்டு வெளியில் இருந்து இன்னும் ஸ்டாம்ப் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களால திருப்பி வர முடியாது. December 31st வரைக்கும் யூஎஸ் எம்பசி எங்கேயுமே ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தே கேன் நாட் கெட் ஸ்டாம்ப். ஸோ இதுக்கு ஏதாவது டைம் கெடு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? June 24th முன்னாடி யூஎஸ்குள்ளே வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த ரூல் படி, நியூ ரூல் படி, யார் யார் என்னென்ன விசாவில் இருக்காங்களோ அந்தந்த விசா படி ஸ்டக் ஆவாங்க, வர முடிஞ்சால் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து December 31st அப்புறம் அவங்க ஸ்டாம்பிங்க்கு போகலாம், ஆஸ் லாங் அஸ் யூஎஸ் எம்பசி ஓப்பன் பண்ணாங்கன்னா. ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸை வந்து இந்தியா சேனலில் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை போயிடுச்சாமே, உங்களுக்கு விசா போயிடுச்சாமேன்னு. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ இதே டவுட் வந்து, ஐ மீன், ஏன்னா இந்தியன் நியூஸ் நான் நிறைய முறை பார்த்ததுனால H1B வந்துட்டு நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகும், வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா, நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் H1B என்னன்னே தெரியாது. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு யூஎஸ் நியூஸை வந்துட்டு கன்வே பண்ணணும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனலில் நாளைக்கு ஒரு அட்டானியோட ஒரு லைவ் செஷன் பண்ண போகிறோம். முடிஞ்சால் அதை வந்து நாங்கள் யூடியூப் லைவாக பண்ணுறோம். அப்படின்னு ஒஸ்ட் கேஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால், இட்ஸ் கோயிங் டு பி என் வீடியோ கான்வர்சேஷன், ஜூம் கான்வர்சேஷனாக இருக்க போகுது. ஸோ அது நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாருடைய கொஸ்டின்ஸும் அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களோட கொஸ்டின்ஸும் நாங்கள் கேட்குறோம். எல்லாருக்கும் கிளியரா இப்போ அர்ஜென்ட்டா இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் டுடே யூஎஸ்ல இருக்க யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இந்தியாவில் இருக்க யாருமே கவலைப்படாதீங்க. மாமா, மாமா, அக்கா, தங்கச்சி யாரும் கவலைப்படாதீங்க. உங்க சொந்தக்காரங்க, உங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யார் யூஎஸ்ல இப்போ ஏற்கனவே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை போல, எதுவும் போல, எல்லாருமே நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க. ட்ரம்ப்பை யாருக்குமே அவர் வந்து வீட்டுக்கு துரத்தணும்னு அவருக்கு எண்ணமே கிடையாது. யுஎஸ் பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்ல பிரசிடென்ட். தயவு செய்து தப்பான நியூஸை பரப்பாதீங்க, எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. இந்தியா மீடியாக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம், தப்பான நியூஸை பரப்பாதீங்க. We are all safe. Yeah, exactly. ட்ரம்ப் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸ்குள்ளே இருக்கிறீங்கன்னா யூஆர் வெல் அண்ட் குட். நீங்கள் கண்ட்ரி விட்டு வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா, திருப்பி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் சேஃப் இல்லை, எங்களுக்கும் சேஃப் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் வந்துட்டு ஸ்டாம்பிங்க்கு நாங்கள் யூஎஸ் எம்பசி ஓப்பன் பண்ண போகிறதில்ல December 31st வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியான ரூல்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டுமாரோ வந்து, நாளைக்கு வந்து நம்மளுடைய பிரீஃப் செஷன்ல அட்டார்னி மேரி கெனடி அவங்க வந்துட்டு நம்ம கூட கலந்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரீஃப் செஷன்ல நிறைய இப்படி புசுக்குன்னு பேரை சொல்லிட்டியப்பா, ஒரு சஸ்பென்ஸ் வைக்கலான்னு பார்த்தா
இல்ல சிஸ்டர் வந்து நமக்காக வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹர் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. பாய் பாய்.